ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஜனவரி மாதத்தில் டுமாரோஸ் லீடர்ஷிப் அவார்ட் அப்படின்னு சொல்லி ஈடி நோ ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க அதில் வந்து ஒரு பிடிஹெச் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனியோட சேர்மனுக்கு ஒரு சிறந்த தலைவர் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து அவங்க கொடுத்தாங்க ஸோ அந்த கம்பெனி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து அந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்டராக தான் கன்யூ ஆகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடியிலேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் இருக்கேன் ஸோ அது அந்த கம்பெனிக்கு அந்த அவார்டு கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் த ஃபண்டமெண்டல்ஸ் ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இது வந்து பரிந்துரை இல்லை ஆல்ரெடி இடி நோ வந்து அவார்டே கொடுத்துருக்காங்க ஸோ டுமாரோஸ் லீடர் அப்படின்னு தான் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவத்துறையை சேர்ந்த கம்பெனி தே மேனுஃபேக்சர் இது ஃபார்மசூட்டிக்கல்ஸ் எல்லாமே இவங்க வந்து மும்பை பேஸ்டு கம்பெனி இவங்க கிட்டத்தட்ட இப்போ பழங்காலத்து கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஆரம்பித்த கம்பெனி இவங்க வந்து மும்பையில் ஒரு லேண்ட் பேங்க் வச்சுருக்காங்க ஃபேக்ட்ரியும் நல்ல ஒரு பெரிய அசட் பேக்கடு கம்பெனி கடனே இல்லாத கம்பெனி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபங்கல் ஆன்டிபயாட்டிக் ஆன்டி கேன்சர் அப்புறம் வந்து அன்காலஜி அதாவது கேன்சர் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்டுக்கு அது கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கான மருந்துகள் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க இவங்களோட மேஜர் ரெவென்யூ வந்து இப்கா லெபார்ட்ரிஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வருது இப்கா லபார்ட்ரிஸ் வந்து ஆல்ரெடி யூனிக் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாவும் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு நிச்சயமாக அந்த ஆர்டரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ கம்பெனியை நம்ம ரீச் பண்ண முடியலை பட் பப்ளிக் டொமைனில் இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன இது வந்து மார்க்கெட் கேப் வந்து சுமார் ஒரு நூற்றி எண்பது கோடி பேர் ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி ஒரு நானோ கேப் கம்பெனி பத்து ரூபா பங்கு ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு சதவீதம் வந்து வச்சுருக்காங்க சுமார் ஆர்ஓஇங்கிறது ஒரு பதினாறு சதவீதமும் ஆர்ஓசிங்கிறது இருபது புள்ளி ஐந்து நாலு சதவீதமும் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒரு பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லப்போனால் இருபது பிஇயில் இருக்குது இவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ பிஇயில் இருக்குதுன்னு பார்ப்போம் சுமார் டொரன்ட் ஃபார்மா அறுபத்தி மூணு கிளான் ஃபார்மா நாற்பத்தொன்று அஜந்தா முப்பத்தாறு அப்படியே ஆவரேஜ் எடுத்திங்கன்னா ஒரு அறுபது பியில தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த பங்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி பத்து ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு இந்த வருஷம் மட்டும் இது வந்து நூற்றி நாற்பது சதவீதம் ரிட்டனை கொடுத்துருக்க பங்கு ஸோ இன்னமும் ஓடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு ரீரேட் ஆகி இப்போ தான் வந்து கம்பெனி வந்து எல்லாருக்குமே தெரிய வருது யாருக்குமே இது தெரியலை இது வந்து மும்பை பங்கு சந்தையில் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய கம்பெனி பிடிஹெச் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ ப்ரமோட்டர்ஸ் வந்து இன்னைக்கு கடனை இல்லாத கம்பெனி தே ஆர் வெரி வெரி க்ளீன் இவங்களோட சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வீக்லி சார்ட் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டைரக்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்குது கடந்த இதில் வந்து நம்பர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் சி இவங்களோட சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து எழுபத்து ரெண்டு சதவீதம் ஏறி இருக்குது குவார்டர் ஆன் குவார்ட்டர் எட்டு சதவீதம் கூடி இருக்குது இபிட்டா வந்து மூணு புள்ளி நாலு ஒம்பது கோடி வர்சஸ் ரெண்டு புள்ளி ஐந்து ரெண்டு கோடி இவங்க வந்து டபிள்யூஹெச்ஓவுக்கு சப்ளை பண்ணுறாங்க இவங்களை வந்து லோ மார்ஜின் பிஸ்னஸில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய மார்ஜின் ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த மருந்துகள் அத்தியாவசிய தேவையான மருந்துகள் எல்லாருக்கும் குறைந்த விலையில் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதான் இவங்களோட நோக்கம் ஸோ தே ஆர் ஒர்க்கிங் டுவோர்ட்ஸ் தட் ஈபிட்டா மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினாறு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பதிமூணு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் ஸோ இது வந்து மற்ற கம்பேர் கம்பேரிவ் கம்பெனிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணையில் த மார்ஜின்ஸ் நம்பர்ஸ் ஆர் வெரி குட் ஒன்றே ஒன்று என்னென்னா இது வந்து ஒரு சின்ன கம்பெனி டர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா சுமார் இருபத்தோரு கோடி ஒரு குவார்ட்டருக்கு பண்ணுறாங்க இன்டு நாலு போட்டுங்க எண்பது தொண்ணூறு கோடி ஸோ பட் தே ஆர் கோயிங் ஃபார் அ கேப்பக்ஸ் இப்போ வந்து ஒரு க்ரெடிட் ரேட்டிங் வந்து அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தேழு கோடிக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் பி மைனஸ் ட்ரிபிள் பி மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு ரேட்டிங் தான் ஸோ அதில் வந்து கேப்பக்ஸ் இன்டர்னல் அக்ரூவல்ஸ்லையும் அவங்க கேப்பக்ஸ் பண்ணுறதா குறிப்பிட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாலும் ஒரு லாங் டேர்ம் அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரு எனக்கு தெரிஞ்சு வாங்கு அதாவது ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இது வந்து இன்ட்ராடே எல்லாம் பண்ண முடியாது பெரிய வால்யூம் கிடையாது பட் ஒரு நீ ஒரு மி மிட் டேர்ம் ஒரு நீண்ட கால பயணம் அப்படிங்கிறவங்க நத்திங் ராங் இன் கன்சிடரிங் இன் கேஸ் ஆஃப் மார்க்கெட் எதுவும் ஒரு கிராஷ் வந்தால் கூட ஒரு ஃபார்மசூட்டிக்கல் பங்குகள் எப்போதுமே ஒரு கான்ட்ராவாக ரீரேட் ஆகி மேலே போக தான் செய்யும் இது வந்து ஒரே ஒரு ரிஸ்க் என்னென்னா இப்கா லேப்ஸ் அவங்கள்ட்ட வந்து தே கெட் ஜென்ரேட் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ரிவன்யூ பட் நிச்சயமாக வந்து ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கையில் எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய ரிஸ்க்காக நான் கருதலை இது வந்து ஒரு பரிந்துரையாக நான் சொல்ல விரும்பலை ஒரு கம்பெனியை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் என்னென்ன ஆங்கிளில் பார்க்கணும் ப்ரமோட்டர்ஸ் எப்படி அப்படின்னு பார்க்கணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடர்ஷிப் அவார்டு வாங்கின ப்ரமோட்டர்ஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ டிவிடென்ட் வந்து நாலு ரூபா போன வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு கடன் இல்லாத பங்கு ஒரு சுமார் ஒரு இருபத்தாறு கோடி லெவலில் கேஷ் வச்சுருக்காங்க ஒரு நாற்பத்தேழு கோடிக்கு கேப்பாக்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ரேட்டிங் ரிப்போர்ட்டில் நான் பார்த்தேன் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தேங்க்யூ வா